வணக்கம் எல்லாருக்கும், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாமாக்கு டியூஸ்டே பர்த்டே அப்படின்றதுனால இன்னைக்கு மாமாக்கு பிடிச்ச மாதிரி குலோப்ஜான் செய்ய போறோம். சோ குலோப்ஜானுக்கு எல்லாமே ரவுண்ட் ரவுண்ட பிடிச்சு வச்சாச்சு, செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். ஏன்னா அனிருத்துக்கு நாளைக்கு எக்ஸாம், சோ அதனால அவங்க கூடயே நான் வந்து இருக்கணும். அதனால வந்து இன்னைக்கு போய் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப்ஜான் எல்லாமே பொரிச்சிட்டேன் பாருங்க. பொரிச்சிட்டு இப்ப ரெடியா இருக்கு. ஜீராவும் ரெடியா இருக்கு. ஜீரா இங்க பாருங்க, ஜீரா வந்து கொஞ்சம் ஆற வச்சிட்டு இருக்கேன். ஜீராக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் அண்டு அந்த கேசரி பவுடர் லைட்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கப்பில் தான் இருந்துச்சு ரெண்டு குலோப்ஜான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆச்சி குலோப்ஜானில் வந்து இந்த கப் ஃபுல்லாக வந்துச்சு ரெண்டு பேக்கெட்டும். இதே அளவில் சர்க்கரை, இதே அளவு சர்க்கரைக்கு தண்ணி எல்லாம் வச்சு கொஞ்சமாக நாலஞ்சு ஏலக்காய் தட்டி போட்டு ஸோ அதனால வடிகட்டி ஆற வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த குலோப்ஜான் வந்து கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் இன்னும் சூடாக இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னைக்கு சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கு கொடுக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பாப்போ கொஞ்சம் ஊறிச்சுன்னா நம்ம இன்னைக்கு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லையா. அதுதான் இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படியா இருக்கு. ஜீராவும் இதுவும் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் போட்டோம் நல்லாயிருக்கும். சூடோடு சூடாக போட்டால் அது ரொம்ப வந்து உரி உடையும், எடுக்க முடியாது. ஸோ அதனால ஆற வச்சிட்டு இருக்கேன். ஸோ ஆறினதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீராவில் ஆறிடுச்சு, இதுவும் ஆறிடுச்சு. ஸோ அதனால இது நம்ம ரெண்டு கருக்கி வேற போச்சு. இதெல்லாம் கருக்கி போச்சு, கருக்கி போச்சு. எடுத்து போட்டுட்டேன் இங்கே பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. குலோப்ஜானும் போட்டுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா சாப்பிட்லாம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன்.